கிறிஸ்துகள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ் நாய பவுல் எபேசு சபைக்கு எழுதிய நிருபம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் எபேசியர் ஐந்து இருபத்தி ஒன்பது எபிஷன்ஸ் ஃபைவ் டுவெண்ட்டி நைன் தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான் இப்போ அப்போஸ் நாய பவுல் ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தெய்வ ஆவியினால் அவர் எழுதுகிறார் என்ன எழுதுகிறாரு தன்னுடைய சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனுமே இல்லையே நம்ம யாராவது நம்மளுடைய சரீரத்தை வெறுக்கிறவங்க இருக்கிறோமா இல்லை ஒருத்தர் இல்லை கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான் என்ன இப்போ மனைவியை வந்து தன்னுடைய மாம்சமாக பாவித்து அந்த ச அந்த ச அந்த சரீரத்தை பாசி போ போஷித்து காப்பாற்றுறான் அப்போ என்ன தன்னை எப்படி போஷித்து காப்பாற்றுகிறாரோ அதுபோல தன்னுடைய மனைவியையும் போஷித்து காப்பாற்ற வேண்டும் கிறிஸ்து தன்னுடைய சபைக்கு தேவையான எல்லாவற்றையும் எப்படி போஷித்து காப்பாற்றுகிறார் நம்ம இதே நான்காவது அதிகாரத்தில் பதினோராவது வசனத்திலிருந்து பதினாறாவது வசனம் வரைக்கும் எப்படி கிறிஸ்து ஐந்து வகையான ஊழியங்களை கொடுத்து அவர்கள் எல்லோரும் விசுவாசத்தில் தேறினவர்களாய் எல்லா தகுதி பெற்றவர்களாய் எல்லாரும் ஒரே சரீரத்தில் இணைக்கப்பட்டவர்களால் சரியான வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு குடும்பமாக ஒரு சரீரமாக வருவதற்கு அவர் இந்த ஐந்து வகையான ஊழியங்களை கொடுத்துருக்கிறார் என்பதை குறித்து அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்தாரு அது அப்போ சபையை போஷித்து காப்பாற்றுறார் அதுபோல் ஒவ்வொருவனும் தன் மனைவியில் அன்பு கூற வேண்டும் தன் மாமசத்தை போஷிக்கத்து காப்பாற்றுறான் நீங்கள் யாத்திராகவும் இருபத்தி ஓராவது அதிகாரத்தில் பத்தாவது வசனம் பாருங்கள் அவன் வேறொரு பெண்ணை கொண்டானாகில் இவளுக்குரிய அன்னவஸ்திர விவாக கடமை ஆகிய இவைகளில் குறைவு செய்யாமல் இருப்பானாக எப்படி ஒருத்த வந்து இன்னொரு மனைவியை எடுத்துக்கொண்டானா பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் இது கிடையாது ஏன்னா மனைவியை நேசிக்கிறேன்னு சொல்லி கொடுக்கும்போது நீங்கள் உடனே நான் இன்னொரு பொண்ணை கட்டிக்கிட்டேன்னா அப்போ பார்த்துக்கிறேன்னு சொல்லிடக்கூடாது அதுக்காக நான் சொல்கிறேன் சரியா அவள் வேறொரு பொன்றை கொண்டானாகில் இவளுக்குரிய அன்ன வஸ்திரம் விவாக கடமை இந்த மூணையும் அவன் வந்து அதாவது சாப்பாடு உடுவை உடுத்தக்கூடிய உடுப்புக்கள் மற்றும் என்னென்ன கடமைகள் என்னென்ன அவங்களுக்கான என்னென்ன ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய அவங்களுக்கு என்னென்ன இதை பூரா அதை பூரா செய்ய வேண்டியதாக இருக்க வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டில் சொல்கிறார் அதே போல் ஏசாய ஐம்பத்தி எட்டாவது ஏறம் ஏழாவது வசனத்தில் உபவாசத்தை குறித்து சொல்லும்போது ஒன்று சொல்கிறாரு இது இந்த இது கலக மேட்ச் ஆகும் பாருங்கள் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒலி ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உபவாசம் என்ன தன்னுடைய சரீரத்தை பேணி காண வேண்டும் அது அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட காரியங்களை செய்வது தான் எனக்கு பிரியமானது என்று கத்தர் சொல்லுகிறார் அப்போ என்ன சொந்த மாம்சத்தை பகைத்தவர் ஒருத்தரும் இல்லை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய சபையை போஷித்து வளர்க்குறாரோ அதுபோல ஒவ்வொருத்தரும் தன்னுடைய மாம்சமாகிய தன்னுடைய சரீரமாகிய மனைவியை போஷித்து காப்பாற்றக்கூடியவங்களாக இருக்கணும் சரி இப்போ இந்த நாளில் இந்த வசனத்தை நீங்கள் எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள முடியும் கிறிஸ்து தன்னுடைய சபை மனவாட்டி ஆகிய சபைக்கு என்னென்ன தேவைகளோ அதை எல்லாவற்றையும் அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார் அதுபோல் நீங்களும் உங்களுடைய சொந்த சரீரத்துக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லா நீ பார்க்குறீங்க உங்களுக்கு எங்கென்னா உங்களுக்கு சபை என்ன ஆனாலும் வயிற்றில் மணி அடித்த உடனே சாப்பிட்றீங்க அதே போல் உங்களுக்கு என்ன உடுப்பு வேணும் என்ன கலரில் வேணும் எவ்வளவு தான் வேணும் எல்லாம் தேடி தேடி பார்க்குறீங்க அதே போல் என்னென்ன உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை பூரா நீங்கள் பார்த்துக்கிறீங்க போல் உங்களுடைய மனைவிக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதை பூரா ஒரு புருஷன் பார்த்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் தன்னுடைய மனைவிக்கு சரீரத்திற்கு உண்ணுவதற்கு ஒடுத்துவதற்கு அவர்களுடைய என்னென்ன ரைட்ஸ் என்று சொல்கிறாங்களோ அதையெல்லாம் பேணி காட்ட வேண்டிய ஒரு அவசியம் கணவனுக்கு உண்டு அது எதன் மூலமாக செய்யணும் அன்பு மூலமாக செய்யணும் அதாவது என்னதான் இஸ்ரேல் தேச மக்கள் முறுமுறுத்தாலும் ஆண்டவர் அனாந்திரத்தில் அவங்கள போஷித்து நடத்தினார் அதே போல் கர்த்தராகிய கிறிஸ்து சபையாகிய மனவாட்டி என்னதான் முரட்டாட்டம் பண்ணாலும் என்னதான் பண்ணாலும் எப்படி அவர் பேணி காக்கிறாரோ அதுபோல் ஒவ்வொரு கணவனும் தன்னுடைய மனைவியை தன்னுடைய சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து எப்படி தன்னுடைய சரீரத்தை பேணி காப்பது போல காக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுகிறார் இன்றையிலிருந்து நீங்கள் உங்கள் மனைவியை அப்படி பார்க்கக்கூடியவங்களாக மாறுங்க அது கர்த்தருக்கு உகந்ததாக இருக்கட்டும் ஜபிப்போமா நல்ல ஆண்டு வரே இது அந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரர்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஆம் ஆண்டவரே இவங்க யாரெல்லாம் தன்னுடைய மனைவை அப்படி இரு நேசிக்காமல் அவங்களுடைய தேவைகளை சந்திக்காம இருந்தாங்களோ அவங்க எல்லாம் இன்றைக்கு ஒரு மனம் மாறி ஆம் தகப்பனே இதோ உமக்கென்று உகந்த பாத்திரங்களாய் தன்னுடைய மனைவியை அந்த மாதிரி நேசித்து வழிநடத்தக்கூடிய ஒரு தேவ கிருபையில் நடத்த வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் ஆசீர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே ஆமேன் கத்தனமுடைய ஆசீர்வதிப்பாராக நாளை மாலை சந்திப்போம்